Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's number one travel brand. உலக அளவில் ஃபார்முலா ஒன், மோட்டோ ஜிபி அப்படிங்கிற ரேசஸ் தான் ஆட்டோமொபைலுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏதாவது ரேசஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஜேகே டயர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லாங்க. இருபத்தஞ்சு வருஷமா ஜேகே டயர் சாம்பியன்ஷிப்ல ஏகப்பட்ட ரேசஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ரேசஸ்ல ஏகப்பட்ட சாம்பியன்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல நம்ம பேர் சொல்ற மாதிரி நிறைய சாம்பியன்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. நரேன் கார்த்திகேயனா இருக்கட்டும், அர்மான் இப்ராஹிம், ஆதித்யா பட்டேல், அர்ஜுன் மைனி, குஷ் மைனி, அப்புறம் யஷ் ஆராத்யா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நேஷனல் லெவல்ல பயங்கரமா பேர் எடுத்திருக்காங்க. இந்த ஜேகே டயர் சாம்பியன்ஷிப்ல எல்ஜிபி ஃபார்முலா 4 அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்கப்புறம் நோவிஸ் கப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுசுகி ஜிக்சர் கப் அப்படின்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப வந்து ஜேகே டயர் ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடி கப் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த 25வது வருஷத்தை இன்னும் பயங்கரமா கொண்டாட புதுசா இன்னொரு கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஜேகே டயர்ஸ். அது என்ன அப்படின்னா ஜேகே டயர் என்டியூரன்ஸ் லீக் கப் 2022. இது யாரோட மேற்பார்வையில் நடக்குது அப்படின்னா யுனைடெட் சிஆர்ஏ, வேற யாரும் இல்லைங்க. நம்ம நிறைய மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்காக ஆன்லைன் செஷனும் சரி ஆன் கிரவுண்ட் செஷனும் நடத்தியிருந்தோம், யாரோடனா சிஆர்ஏ மோட்டர் ஸ்போர்ட்ஸோட சேர்ந்து. அந்த சிஆர்ஏ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த என்டியூரன்ஸ் லீக் கப்பை ஜேகே டயர்ஸோட சேர்ந்து நடத்தினாங்க. நாம் ஒரு மீடியா அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய பைக்ஸை வந்து ரேஸ் ட்ராக்ல டெஸ்ட் ரைடு பண்ண வாய்ப்பு கிடைக்கும். நாமளும் நிறைய ட்ராக்ல ஓட்டியிருக்கோம், ஏன் டெல்லியில, கோயம்புத்தூர்ல, சென்னையில் இருக்கிற எல்லா ரேஸ் ட்ராக்லையும் ஓட்டியிருக்கோம். ஆனால் ஒரு ரேஸ்ல, அதாவது ஒரு சாம்பியன்ஷிப் ரேஸ்ல ஒரு ரேசராக கலந்துக்கிற வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுக்காக நிறைய பேர் போட்டியில் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டணும் அப்படின்னாவே அதுக்கு முறையான பயிற்சியும் எடுத்திருக்கணும், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு எஃப்எம்எஸ்சிஐயில் ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கணும், அதாவது லைசன்ஸ். இந்த ரேசிங் லைசன்ஸ் வாங்கியிருந்தா தான் ஒரு ரேஸ்லேயே ஒரு ரேசராக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்னோட லக் என்னன்னா இது எல்லாத்தையும் நான் முன்னாடியே பண்ணியிருந்தேங்க. ஸோ அதனால ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த என்டியூரன்ஸ் ரேஸில் மோட்டார் விகடன் ரேசிங் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுங்க. விகடன் ரேசிங் டீம்ல நான் ஒரு ரைடர், என்னோட சேர்ந்து இன்னொரு ரைடரும் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படி. அவர் யார் அப்படின்னா டேனியல். டேனியல் வந்து ரெவ் நைட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வச்சு நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி. அவரோட சேர்ந்துதான் ஒரு டீமா பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஏன்னா இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு ரைடர்ஸ் தேவை ஒரு டீமுக்கு, ரெண்டாவது ரெண்டு ரைடர்ஸ் கிட்டையும் எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ் வேணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் டேனியல். என்டியூரன்ஸ் ரேஸ்ங்கிறது வந்து யூஸ்வலா நடக்கிற ரேஸ் மாதிரி கிடையாதுங்க. ஒரு டீம்ல ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அதாவது 60 நிமிஷம். இந்த 60 நிமிஷத்துல ஒரு ரைடர் ட்ராக்குள்ளார 20 நிமிஷம் தான் ஓட்ட முடியும். சோ 20 நிமிஷத்துக்குள்ளார நான் ஓட்டிட்டு வந்து திருப்பியும் ரெண்டாவது ரைடருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ரைடர் இன்னொரு 20 நிமிஷம் ஓட்டிட்டு வருவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மாறி திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் ஓட்டணும். இதுக்கு நடுவுல ஃபியூல் ஃபில் பண்ணணும், அதாவது 5 லிட்டர் தான் வண்டியில கொடுப்பாங்க. சோ அந்த 5 லிட்டரையும் தாண்டி அது காலி ஆகிறப்ப திருப்பி நடுவுல வந்து நம்ம ஃபியூல் போடணும். இதுக்கு நடுவுல பைக் ரிப்பேர் ஆனாலும் நம்ம பிட்டு கொண்டு வந்து பைக்கை ரெடி பண்ணிக்கணும். ரைடருக்கு ஏதாவது ஆனாலும் ரைடரை வந்து மாத்திக்கணும். சோ யூஸ்வலா ஒரு ரேஸ் ஆரம்பிச்சா ஒரே ரைடர் முடிச்சுட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை வாங்கிடுவாரு. ஆனால் இந்த ரேஸில் ஒரு ரைடரையும் தாண்டி இன்னொரு ரைடரும் சேர்ந்து நிறைய லேப் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் அதிகப்படியான லேப் யார் அடித்து பைக்குக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபியூவில் நல்லா கரெக்டாக ஃபில் பண்ணி குறைந்த நேரத்தில் அதிகமான லேப் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இதோட வின்னர் ஆவாங்க.
இதுல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம 5 நிமிஷத்துக்குள்ள உள்ள வரலாமா, 10 நிமிஷம் கழிச்சு உள்ள வரலாமா, ரெண்டாவது ரைடரை எப்ப மாத்தலாம், எப்ப ஃபியூல் போடலாங்கிறது எல்லாமே செகண்ட்ஸ் கணக்குல நம்ம கால்குலேட் பண்ணிருந்தா மட்டும்தான் இதுல வந்து வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இதுல வின் பண்ண முடியும். உலக அளவுல கார் பந்தயங்களும் சரி பைக் பந்தயங்களும் இந்த மாதிரி நிறைய இண்டியூரன்ஸ் ரேஸ் நடந்திருக்கு. நம்ம இந்தியால இதுதான் முதல் முறையா ஜேகே டயர்ஸ் வந்து அபிஷியலா ஒரு இண்டியூரன்ஸ் ரேஸ் நடத்திருக்காங்க. இந்த ரேஸ்ல ஒரு ரைடரா நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுல எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை வந்து அளவிடவே முடியாதுங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சோ இந்த ரேஸ் 3 நாள் நடந்தது. முதல் நாள் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தாங்க ஜேகே டயர்ஸ் அபிஷியல்ஸ். ரெண்டாவது நாள் வந்து குவாலிஃபிகேஷன் நடந்தது. சோ 25 டீம் இதுல. சோ 25 டீம், ஒரு டீமுக்கு 2 பேர்னும் போது மொத்தம் 50 ரைடர்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 25 டீம்ல ரெண்டாவது நாள் குவாலிஃபிகேஷன்ல வந்து 17th இடமான வந்து நம்ம வந்திருந்தோம். அதாவது விகடன் ரேசிங் டீம் 17th இடத்தை பிடிச்சிருந்தது. சோ ஃபைனலா 3rd நாள் ஃபைனல் ரேஸ் நடந்தது. 60 நிமிஷம் ஓட்டணும். இந்த 60 நிமிஷம் ஓட்டுற இந்த ரேஸ்ல விகடன் ரேசிங் டீம் 19th வந்ததுங்க. அதுக்கு காரணம் ரேஸ் ஆரம்பிச்சு 3rd லேப்லயே ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து லாக் ஆயிடுச்சுங்க ஓவர் ஹீட்டிங்னால. Will wobble there for Tulsidharan and Danny Rajkumar's bike, bike number 1 you saw in the launch in the background there. ஒரு டேர்ன் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நான் விழுந்திருக்க வேண்டியது, ஆனா விழாம நான் அப்படியே வண்டியை தாங்கி பிடிச்சி அந்த வண்டியை மெதுவா நான் வந்து ஓட்டிட்டு வந்து ஒரு ட்ராக் ஃபுல்லா சுத்தி திருப்பி பிட்லேனு கொண்டு வந்து மெக்கானிக் கிட்ட ரெடி பண்ணி திருப்பியும் ரைடரை மாத்தி போறதுல கொஞ்சம் நேரம் வந்து செலவாயிடுச்சு. அதனால நம்ம 17th இடத்துல இருந்து 19th இடத்துக்கு தள்ளப்பட்டோம். இந்த இடத்துல முக்கியமா நம்ம சிஆர்ஐ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சேர்ந்த தருணையும் யோகேஷையும் பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா இப்படி ஒரு என்டியூரன்ஸ் ரேஸை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அதுல எவ்வளவோ சிரமங்கள் இருக்கு. அந்த சிரமங்கள்லாம் தாண்டி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ரைடர்ஸை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. அதுல 6 பேர் ரவுண்ட் 1 வின் பண்ணாங்க. போடியம்ல ஏறி 1, 2, 3 ரவுண்ட் 1 கப்பை வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இந்தியாவில இப்படி ஒரு என்டியூரன்ஸ் ரேஸ் நடந்ததும் அதுல நான் ஒரு ரேசரா கலந்துகிட்டதும். இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ 19th இடத்துல இருந்து எப்படியாவது 10th இடத்துக்குள்ள போகணும் அப்படிங்கறதா விகடன் ரேசிங் டீமோட ஒரு பெரிய இலக்கு. அந்த இலக்கை கண்டிப்பா அடைவோம் நம்புறோம். மோட்டர் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா, ரேசிங்கை நீங்கள் ஆர்வமாக பார்ப்பீங்களா, அப்போ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வரலாம். அப்படி இல்லைனாலும் மோட்டர் விகடன் யூடியூப் சேனலில் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்டேட்ஸை கண்டிப்பான வீடியோவாக போடுவேன். காத்துருங்க, இந்த இண்டியூரன்ஸ் கப்பை இன்னும் சிறப்பாக கொண்டாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மோட்டர் விகடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே, நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ரூபீஸ் 25,000 ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் number 1 travel brand.